ஏகே ஃபுல்லா அம்மா சென்டிமெண்ட் வச்சு படம் எடுத்து பட்டாய் கலப்பிட்டு என்னடா படம் எடுக்கிறீங்க நான் எடுக்கிறேன்டா படம் படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எடுத்தாங்க இந்த படத்துல வந்த அம்மாவை எந்த படத்துலயும் கண்டிப்பா நீங்க எடுக்கிறீங்கவே முடியாது அது மட்டும் அண்ணன் தங்கச்சியும் நீங்க முடியாது ஐஎம்டி பிரேட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னோட ரெண்டாயிரத்தி பதினால வெளிவந்து அம்மா சென்டிமெண்ட் அத்தனையும் உடைச்ச ஒரு படம் இன் இன்டி அட்டிக் மலர்கள் பரனின் மேலே இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்தது அந்த நாவல் ஒரு ட்ரூ ஸ்டோரி ஸ்டோரியை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது மூவிக்குள்ள போறக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க அந்த அரண்மனையோட பேரு ஹால் ஒரு சின்ன பொண்ணோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஆரம்பிக்குது நம்பிக்கையோட நிறம் மஞ்சள் அந்த மஞ்சள் கலர்ல சூரியனை பாக்குறது ரொம்ப ரேர் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் எங்க அம்மா உடைச்சிட்டா எங்க அம்மா கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது பேராசை பயம் வெக்கமே இல்லாம கேவலமா வாழ்றது அடுத்த சீன்ல ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க வயசுக்கு வந்த வயசுல ஒரு பையனும் பொண்ணும் ட்வின்ஸா பிறந்த அட்ட குழந்தைகள் ஒரு பையனும் பொண்ணும் அன்பான அப்பா அழகான அம்மா இப்படி ஒரு சந்தோஷமான ஃபேமிலியில அப்பா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு இனி நம்ம லைஃப் வேற லெவல மாற போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க இதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க வெளியே போயிருந்த தன்னோட ஹஸ்பண்ட திரும்பி வரும்போது சர்பிரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கிறா ஆனா வந்தது போலீஸ் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மொத்த குடும்பத்துல இருந்த சந்தோஷமும் போயிருது வீட்டுல சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தது அந்த புருஷங்கார மட்டும்தான் அவனும் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலமையில இருக்காங்க இனிமேலும் இந்த நிலமையில நம்மளால இருக்க முடியாது அதனால எல்லாரும் என்னோட அம்மா வீட்டுக்கு அதாவது உங்க பாட்டி வீட்டுக்கு போலான்னு சொல்லி பசங்க கிட்ட சொல்லிருக்கா அம்மா காரி இது வரைக்கும் இப்படி ஒரு பாட்டி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்லவே இல்ல இப்போ எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பையன் கேட்கும்போது அந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம் பணக்கார குடும்பமும் நானும் உங்க அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணதுல இருந்து அவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது இப்போ நான் திரும்பி கூப்பிட்டு இருக்கேன் அவங்களும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ற குழந்தைகிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு அம்மா கறி கிளம்புறா அடுத்த ராத்திரியில யாருமே பார்க்காத நேரத்துல அந்த வீட்டுக்கு தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு போறா அங்க ஒரு தாய் கிழவிய வந்து நிக்கிறா இந்த கிழவிதான் இந்த படத்தோட வில்லியே தன்னோட பேர பசங்களை பார்த்த கூட சந்தோஷமே படாம வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா எல்லாரோட வீட்லயும் டாப்ல ஒரு ரூம் இருக்கும் மாடியில

காரிய பேசுற தாய் கிளவி கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் உடனே எனக்கு தெரிஞ்சிடும் நீயும் சொல்லி அண்ணன் தங்கச்சியை மிரட்டிட்டு கிளவி போரா அதுக்கப்புறம் அம்மா காரி வந்து குழந்தைகளை சமாதானப்படுத்துறா இன்னும் எங்க அப்பாவுக்கு எம் மேல இருக்கக்கூடிய கோபம் போகல அந்த கோபம் போற வரைக்கும் நான் அவரை சமாதானப்படுத்துற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைகளோட பத்திரமா இங்கேயே இருங்க நீங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்ல அந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில கிளவி வந்து மூணு வேளைக்கு தேவையான ஃபுட்டை காலையிலே கொண்டு வந்து கொடுத்துருவா என்னாலே படி ஏறி ஏறி இறங்க முடியாது மொத்தமா தான் கொடுப்பேன் நீங்க கரெக்டா சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி பேர குழந்தைங்க கூட கொஞ்சம் கூட பார்க்காம எப்பவுமே அவங்கள பாக்குற விதமே ஒரு அருகிருப்பான பொருளை பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த கிளவி பார்க்கறா பையங்களும் பொண்ணுகளும் ஒரே நேரத்தில் பாத்ரூமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு அப்படிங்கிறா அவங்க அண்ணன் தங்கச்சி தான் அப்படிங்கறத கூட கிளவி ஏத்துக்க மாட்டேங்கிறா மாசத்துக்கு ஒரு முறை இந்த ரூமை க்ளீன் பண்ண வேலைக்காரங்க வருவாங்க நீங்க இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இங்க இருக்க கூடாது அப்படி அவங்க வரும்போது மேல இருக்க அட்டிக்குல போய் ஒளிஞ்சுக்கணும் எந்த ஒரு சத்தமும் இருக்க கூடாது நீங்க இருக்கிறத தெரிஞ்சதுன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் உடனே உங்க தாத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா கிளவி பெரிய பசங்க கூட பரவாயில்ல பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த அண்டு சின்ன குழந்தைகளும் வெளிய போய் விளையாடணும் அடம் பிடிக்கும் போது மேல இருக்கிற அடிக்குள்ள குழந்தைய விளையாடறக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அண்ணங்கார செஞ்சு குடுக்கிறான் தினமும் ஒரு முறை மட்டும் அம்மாக்காரி வந்து குழந்தைகளை பார்த்துட்டு பேசிட்டு போவா அப்படி பேச வந்திருக்கும் போது சின்ன குழந்தைய அம்மாவை பாத்த உடன சத்தம் போட்டு கத்த இந்த சத்தத்தை கேட்ட கிளவி உள்ளவரா நான் சொன்னது கேக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதும் உன் குழந்தைகளுக்கு நீ காட்டு உன் டிரஸ்ஸ கழட்டி காட்டு அப்படின்னு சொல்றா அப்படி ஹீரோயின் டிரஸ்ஸ கழட்டி காட்டும் போது அவன் முதுகு ஃபுல்லா அலும்பா இருக்கு இத பண்ணது யாருன்னா தாய் கிழவி தான் இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சா உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்கலாம் இல்ல அப்படின்னா இப்பவே வெளியே கிளம்பி போயிக்கலாம் இங்க இருக்க வரைக்கும் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி கிழவி சொல்றா அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை சாத்தானோட குழந்தைங்க நீங்க ஏன் கிழவி இந்த அளவுக்கு பேசுது அப்படிங்கறது பின்னாடி தெரியும் அடுத்த நாள் இதே மாதிரி அம்மாக்காரி வரா குழந்தைகள் எல்லாம் எதுக்கு பாட்டி எங்களை இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க நீ என்னம்மா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு சூப்பரான ஒரு உண்மையை சொல்றா என் அப்பாவோட பிரதர் ரொம்ப அழகா இருப்பாரு பாசமா இருப்பாரு கிட்டத்தட்ட இவளுக்கு சித்தப்பா முறை சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் அவரு வளர்ந்தாரு அவரை நான் காதலிச்சு கல்யாணம் உங்க பாட்டி உங்களையும் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றா அதாவது கிட்டத்தட்ட சித்தப்பாவையே கல்யாணம் பண்ணிருக்கா அவங்களுக்கு பிறந்ததுதான் இந்த நாலு குழந்தைகளும் தவறான முறையில பிறந்த குழந்தைங்க அப்படிங்கறனால தான் கிளவி எப்பவுமே இந்த குழந்தையில திட்டிக்கிட்டு இருக்கு சாத்தானோட குழந்தைகள் நீங்களும் உங்க அம்மா மாதிரி தான் இருப்பீங்க அண்ணன் தங்கச்சி உறவுகள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீன் பண்ணி தான் கிளவி எப்பவுமே இந்த குழந்தைகள் திட்டிக்கிட்டு இருக்கு இதை கேட்கிற குழந்தைகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல புரியாத வயசு அம்மாக்கே சப்போர்ட் பண்றாங்க இப்படியே நாட்கள் நகருது தினம் தினம் வந்துட்டு இருந்த அம்மா காரி ஒரு வாரமா வரவே இல்லை அடுத்த சீன்ல கிளவி மட்டும் வரா இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு நல்லபடியா பேசுற மாதிரி பேசுறா அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு டான்சர் டான்ஸ் ரொம்ப நல்லா நல்லா ஆடுவேன் அண்ணன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல டிராயிங் வரைவான் அப்படின்னு சொன்ன உடனே கிளவி அடுத்ததா கேக்குற கேள்வி உங்க அண்ணன் உன்னை வரைஞ்சானா வரைகிறதுக்கு உன்னை போஸ்ட் கொடுக்க சொன்னானா உண்மையை சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேக்குறா உங்களை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் கண்டிப்பா நீ உங்க அம்மா மாதிரி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறா ஒரு மாசம் கழிச்சு அம்மா கரு இந்த குழந்தைகளை பார்க்க வரா எங்க அம்மா போயிருந்த ஒரு மாசமா எங்களை நீங்க பார்க்கவே வரலையன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் வேலை இருந்ததுமா தான் வர முடியல என்னால அப்படின்னு சொல்றா குழந்தை குழந்தைகள்லாம் இன்னைக்கு நைட் எங்க கூட தங்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லம்மா இன்னைக்கு அம்மாக்கு ஒரு ஆளோட வெளிய டேட் இருக்குன்னு சொல்லி சொல்றா யாரு கூட வெளியே போறாளாம் இத கேட்டதுக்கு அப்புறம் அண்ணங்கார அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றான் ஆனா இந்த பொண்ணு தங்கச்சி அவங்க அம்மாவை எல்லா கேள்வியும் செருப்புல அடிச்ச மாதிரி கேக்குறா உன் நாலு குழந்தைகள் இங்க மேல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ டேட்டிங் போற அப்படிங்கிற இது வரைக்கும் தாத்தா கிட்ட நீ எதுவுமே பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா கூடி சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பயன்படுத்திட்டு அம்மா காரி அங்கிருந்து கிளம்பிடுறா போனதுக்கு அப்புறம் அண்ணங்கிட்ட எனக்கு அம்மா மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொன்னாலும் அண்ணங்கார அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான் அப்பதான் அம்மா காரி ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றா என்னால கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட உங்களை பத்தி பேசவே முடியாது உங்க தாத்தா போட்ட ஒரே கண்டிஷன் எனக்கு குழந்தைகளே இல்ல அப்படின்னா தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு சொன்னாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு அவர் சீக்கிரமா செத்து போயிருவாரு அதுக்கப்புறம் நான் வேணா உங்களை கீழே கூட்டிட்டு போய்க்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா

இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்ததே இல்ல அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது தங்கச்சிக்காரே ரூமுக்கு போயிடுறா அண்ணன் மட்டும் ஒவ்வொரு ரூமுக்கா போய் அங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கான் பயந்து போன அம்மாக்காரு திரும்ப ரூமுக்கு வந்து தன்னோட பையனும் பொண்ணு அங்கதான் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது பொண்ணு மட்டும் தான் இருக்கான் பையனை காணோம் அதே சமயம் பையனும் உள்ளவராம் அவனை திட்டிட்டு ஒரு கொடூரமான முகத்தையும் காமிச்சிட்டு கிளம்பி போறா என்ன நினச்சான்னு பண்ணனும்னு தெரியல அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துலயே திரும்ப வந்து தன்னோட குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லபடியா பேசுறான் அண்ணங்காரன் எப்பவுமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு தங்கச்சி இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி தோணுது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாசங்கள் பல ஓடிருச்சு இத பாத்துக்கிட்டு இருக்கிற தங்கச்சி காரி அண்ணங்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி பாக்க வரும்போது அண்ணங்காரன் கில்மா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் இத பாக்குற தங்கச்சி என்ன புக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும் சொல்ல முடியாம அதை மறைச்சும் வைக்கிறான் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் பருவ வயசை டச் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் அம்மா வரும்போது அம்மா கிட்ட ஃபீலிங்னா என்ன லவ்வுனா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா காரி இந்த விஷயத்துல நல்லா கை தேர்ந்தவ அதனால புலி போட்டு விளக்கிட்டு போறா பிள்ளைக்கு உன்னோட உடல்லையும் மனதுலயும் நிறைய மாற்றங்கள் வரும் நீ ஒரு பொண்ணா மாறப் போற அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த மாதிரி மாற விருப்பம் இல்லைன்னு பொண்ணு சொல்றா நீ விருப்பப்பட்டாலும் படாட்டியும் அது கண்டிப்பா நடந்துதான் தீரும் அப்படின்னு சொல்லி அம்மா காரி சொல்லிட்டு கிளம்பிறா அப்படி என்னதான் நமக்குள்ள மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி காரி கண்ணாடி முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அன்னங்காரன் வந்துடுறான் தங்கச்சி இப்படி பார்த்த உடனே அன்னங்காரன் நீ ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கறான் அதே சமயத்துலதான் சொல்லி வச்ச மாதிரி தாய் கிளவியும் வரா நான் சொன்னது நடந்துருச்சா அன்னைக்கே நான் சொன்னேன் கண்டிப்பா நீங்க இப்படிதான் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கிட்ட கையும் கலவா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லும் நாங்க அப்படி எதுவும் பண்ணல கிளவி அப்படின்னு சொல்லி அன்னங்காரன் சொல்றான் அவ டிரஸ் இல்லாம இருக்கா அவ பின்னாடி நீ நின்னுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கிறா இதை நான் இப்படியே விட போறது இல்ல உன் தங்கச்சியோட முடியெல்லாம் நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணங்காரன் தடுக்கிறான் அவ மட்டும் முடிய வெட்டலினா உங்க நாலு பேருத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் சாப்பாடே கிடையாதுன்னு கிளவி மிரட்டிட்டு கிளம்பி போறா அவ சொன்ன மாதிரியே சாப்பாடும் கொண்டு வந்து தரல குழந்தைகள் எல்லாம் பசியோட இருக்க மனசு கேட்காத கிளவியே மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறா கிளவி திருந்திட்டான்னு சொல்லி நினைச்சா அடுத்த நாள் காலையில தங்கச்சிக்காரி மண்டை ஃபுல்லா தார் ஊத்தி வச்சிருக்கா எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த தார் வெளியில கடைசியில அண்ணங்க சொந்தக்காரனே தங்கச்சிக்கு முடியும் வெட்டி விடுறான் அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க எங்கடா இவ்வளவு வருஷம் ஆகியும் அம்மா காரி இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனும் தங்கச்சி என்ன தாத்தா போய்ட்டாரா போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்றா ஹனிமுனுக்காக வெளியே தான் இத்தனை உங்களை வந்து பார்க்க முடியலன்னு இழிச்சுக்கிட்டே சொல்றா இப்பதான் முதல் முறையா பையங்காரம் இழுத்து பேசுறான் எங்களை பாரு நாங்க எப்படி அடைஞ்சு போய் கிடக்குறோம் நீ இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் வேற போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கு உன்னை என்னடா வேணும் உங்களுக்கு இங்கேயே அமைதியா இருங்கன்னு சொல்லி அம்மா காரி பேச எங்களை பார்த்தா உனக்கு என்னம்மா லூசு மாதிரி இருக்கா இதே ரூமுக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அடைஞ்சு கிடக்குறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டைக்கு போக அம்மாக்காரு அங்க இருந்து கோவிச்சிக்கிட்டு போறா அடுத்த நாள் காலையில சம்பந்தமே இல்லாம தாய் கழவி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போறா அப்போவும் நாட் குட் ஃபார் ஹெல்த் இது உங்களுக்கு சரி வராது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு போறா அந்த ஃபுட்டை யாருமே சாப்பிட்ல ஆனா அந்த ட்வின்ஸ்ல ஒரு பையன் மட்டும் அதை எடுத்து சாப்பிட்றான் தாய் கிழவி திரும்பவும் உள்ள வந்து இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது கிழவி அந்த பையனை முதுகு ஃபுல்லா பழுக்கிற மாதிரி அடிச்சிடறா அடிபட்ட அண்ணனுக்கு மருந்து போட போக தங்கச்சி அந்த இடத்துலயே மொத்தத்தை கொடுத்து மொத்தமா வேலையை முடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில கிழவி வரும்போது நீங்க சொன்னது கரெக்டு தான் நாங்க சாத்தானின் குழந்தைங்க தான் நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தைரியமா அண்ணங்காரன் கிளவிகிட்டே சொல்றான் கிளவி மன்னிப்பு கேட்கும் போது எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளவி போயிடுறா அண்ணனும் தங்கச்சி இங்கிருந்து கிளம்பிடலாம் நமக்கு அம்மாவும் வேண்டாம் யாரும் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல எந்த ரூம்ல எது கிடைச்சாலும் அதை நாம எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்றாங்க அப்படி தங்கச்சி காரி ஒரு நாள் போகும்போது அம்மாவோட புது புருசா அங்க படுத்திருக்கான் அவனை பார்த்ததும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவனுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்த கொடுத்துறா போய் தான் பொண்டாட்டிக்காரி கிட்ட நான் தூக்கத்துல இருக்கும் போது யாரும் எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ல அம்மா காரிக்கு தெரிஞ்சிருச்சு இது தன்னோட புள்ளையோட வேலை தான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அண்ணங்காரன் கேட்டுறான் எதுக்கடி இப்படி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்கடி அவனுக்கு போய் முத்தத்தை கொடுத்தா இது எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட சண்டை போட்டு உனக்கு என்ன முத்தம் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே தரான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா காதலிக்க தொடங்குறாங்க கிளவி கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனா இருக்கிறதுனால அந்த ட்வின்ஸ்ல ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லி அம்மா கிட்ட அடம்புடிச்சு அவனை மட்டும் அம்மா கிட்ட கொடுக்கறாங்க போயிட்டு ஒரு நாள் கழிச்சு திரும்ப வரும்போது உங்களோட தம்பி என்னோட பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் ட்ரீட்மெண்ட் சரியில்லாதனால இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா அவனுக்கு காரியமா இது பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு அப்படின்னு சொல்றா தன்னோட பையன் இறந்த ஃபீலிங் கூட கொஞ்சம் கூட இல்லாம பேசுறா இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கைக்கு எது கிடைக்குதோ அத்தனையும் தூக்கிட்டு கிளம்பிடலாம்னு முடிவு பண்றாங்க அந்த டைம்ல கிளவி சரியா வந்து நிக்கிறாங்க இருந்து எங்கேயுமே நீங்க தப்பிக்க முடியாது இந்த வீட்டில இருந்த இடத்த எல்லா பொருளையும் இந்த டோரோட சாவியையும் திரும்ப கொடுக்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கிளவி கேட்கும்போது கொடுக்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு அண்ணனும் தங்கச்சியும் கிளவி கூட சண்டைக்கு போக எல்லாரும் மேல இருக்க அந்த அட்டிக் ரூமுக்கு ஓடுறாங்க கிளவி பின்னாடி வர மாட்டேங்கிறான் ஏன்னா கிளவிக்கு இருட்டுன்னா பயம் அதனால எதுக்கு எங்களை இவ்வளவு நாளா நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளவி அவளாவே வளர்றா அந்த குழந்தை செத்ததுக்கு காரணம் நான் இல்ல உங்க அம்மா தான் உங்க அம்மா தான் அந்த ஸ்நாக்ஸ்ல உங்க எல்லாத்துக்குமே பாய்சன் கலந்து கொடுக்க சொன்னா அவளோட வாழ்க்கைக்கு நீங்க எல்லாருமே தடையா இருப்பீங்கன்னு சொல்லி கொலை பண்றதுக்காக தான் கொடுத்தா ஆனா அந்த குழந்தை மட்டும்தான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுச்சு மொத்த உண்மையும் கிளவி சொல்ல இதுக்கு மேல இங்க ஒரு செகண்ட் இருக்க கூடாதுன்னு அந்த அட்டிக்கு வெளியாவே கயிறு போட்டு கீழ இறங்கி தப்பிச்சு போறாங்க அப்போ அங்கிருந்த தோட்டத்துக்காரன் வந்து யாரா நீங்க எங்கிருந்தா வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது தம்மாக்காரியோட பேரை சொல்லி நாங்க எல்லாம் அவளோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லும் இவனுக்கு இந்த உண்மை தெரியும் போல சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஹெல்ப் பண்றான் எப்படியோ ட்ரெயின் ஏறி அங்கிருந்து இந்த மூணு பேரும் தப்பிச்சு போறாங்க இந்த இடத்துலயே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது இதுக்கப்புறம் இதோட ரெண்டாவது ஸ்டோரி இவங்க எல்லாம் வளர்ந்து இவங்க அம்மாவை பழி திரும்பி வராங்க அந்த கதை